ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 2, சோஷியலிசம் இன் த யூரோப் அண்ட் த ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ இந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ போன டாப்பிக்கில் நம்ம என்ன பார்த்துருப்போம், சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா யூரோப்பில் என்னென்ன சேஞ்ச் வந்துச்சு, அதில் ரஷ்யாவில் என்ன சேஞ்ச் வந்துச்சு, இதில் சோஷியலிசம்னா என்ன, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரஷ்யாவில் எப்படி நடந்துச்சு, இதனால மற்ற கண்ட்ரீஸ்ல என்ன நடந்துச்சு, இதுதான் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சோசியலிசம் இன் யூரோப் அண்ட் த ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், நல்லா கவனிங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, இந்த கிளாஸஸை உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ற சூப்பரான விஷயங்கள் இருக்கும், பேசுறதுக்கு நல்லா இருக்கும், உங்களோட சேர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் சூப்பரான மார்க்ஸ் வாங்குவாங்க. ஓகே, த ஏஜ் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறமா, எஸ்பெஷலி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறமா என்னாச்சுன்னா, இண்டிவிஜுவல் ரைட்ஸை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து லிபர்ட்டி வேணும், எங்களுக்கு வந்து ரிபப்ளிக் வேணும் அப்படிங்கிற மாதிரி யூரோப் மெயினாக நிறையா வந்து எங்களுக்கு லிபர்ட்டி வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வேர்ல்டில் யூரோப் அண்ட் ஏஷியாவில் இந்த லிபர்ட்டி பற்றி, சோஷியல் பவரை பற்றி, இண்டிவிஜுவல் ரைட்ஸ், எப்படி எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொலோனியல் டெவலப்மெண்ட்டுன்னு வருது. கொலோனியல் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து காலனிஸை பிடிக்கிறாங்க. வேறு வேறு கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணிவிட்டு தே ஆர் ஸ்டார்டிங் டு ரூல் தேர் கண்ட்ரீஸ் அண்ட் தே ஆர் ஸ்டார்டிங் டு டேக் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் தோஸ் கண்ட்ரீஸ். ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சில கண்ட்ரிக்கு நல்லா இருக்கு, பட் some are not in favor. Like இந்தியாவே பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கொலோனியல் ரூல் இருக்கிறப்ப இந்தியா வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்க. நம்ம கிட்டேருந்து நிறைய அவங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸாகவும் சரி, ஐ மீன் மணி கேஷ் அந்த மாதிரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, சோஷியலாகவும் சரி, நம்மளை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டு போனாங்க பிரிட்டிஷ். ஸோ த்ரூ த ரெவல்யூஷன் இன் ரஷ்யா, சோஷியலிசம் பிகேம் ஒன் ஆஃப் த இன்சிக்னிஃபிகண்ட் அண்ட் பவர்ஃபுல் ஐடியாஸ். சோஷியலிசம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு ரெண்டு வார்த்தைகள் சொல்லணும்னா, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டின்னு நான் சொல்ல முடியும். எக்கனாமிக் வைஸ் எல்லாரும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், எல்லா ப்ராப்பர்ட்டியும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புளுக்கு எல்லாத்தையுமே ஈக்குவலாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் சோஷியலிசம். ஏன்னா ஜென்ரலாக லிபரல்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும். லிபரல்ஸ் அது நம்ம பார்ப்போம், லிபரல்ஸ், கன்சர்வேட்டிவ்ஸ், ரேடிக்கல்ஸ், இவங்கெல்லாம் யாருன்னு நம்ம பார்ப்போம். அதில் ஸ்பெசிஃபிக்கலாக ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இந்த லிபரல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. லிபரல்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, தே பிலீவ் இன் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கவங்க அவங்களோட திறமையை யூஸ் பண்ணி சம்பாரிச்சாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த ப்ராஃபிட் வரணும் தானே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் வந்து லிபரல்ஸோட ஐடியாலஜி தான் கேபிட்டலிசமாக வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, கொலோனியல் ரூல் வருது. ஸோ நிறைய பேர் இண்டிவிஜுவலிசம் பற்றி பேசுகிறாங்க, லிபர்ட்டி பற்றி பேசுகிறாங்க, நிறைய பேர் சோஷியலிசம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லண்டன் பார்த்தீங்கன்னா, புவர் இந்த மிட் 19th சென்ச்சுரி ஆஸ் சீன் பை கான்டெம்பரரிஸ். ஸோ இன்னைக்கு கம்பேர் பண்ணுறப்போ லண்டன் வந்து அந்த டைமில் மிட் 19th சென்ச்சுரியில் ரொம்ப புவராக இருக்காங்க. அப்போ தான் இந்த லிபரல்ஸ், ரேடிக்கல்ஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நல்லா பார்த்துக்கோங்க, இவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுதா? ஸோ லிபரல்ஸ், ஸோ லிபரல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தே வாண்டட் அ நேஷன் விச் டாலரேட்ஸ் ஆல் ரிலிஜன்ஸ். லிபரல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா ரிலீஜனையும் டாலரேட் பண்ணுற மாதிரியான ஒரு கண்ட்ரி அவங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And they want a government based on majority. புரிஞ்சா, ஒரு கண்ட்ரியில் யார் மெஜாரிட்டியோ அவங்க செலக்ட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி லிபரல்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ லிபரல்ஸ் இந்த ரெண்டு கீ பாயிண்ட், ஒன்று தே வாண்ட் அ கண்ட்ரி த டாலரேட்ஸ் ஆல் ரிலிஜன், அண்ட் தே வாண்ட் அ கவர்மெண்ட் ஃபார்ம்டு பை த மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரீஸ் பாப்புலேஷன். அப்படின்னா என்ன, எலெக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணணும். அப்போ பீப்புள் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லிபரல்ஸ் நினைக்கிறாங்க. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு சேஞ்ச் ஓகே.
ஃபர்ஸ்ட் வந்து கன்சர்வேட்டிவ் சேஞ்சே வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சேஞ்ச் ஓகே, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகட்டுமே, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, ஸ்லோவாக போகணும் சேஞ்சுங்கிறது. சேஞ்சை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க தயார் தான், ஆனால் பழைய மாடலில் இந்த கவர்மெண்ட்டோட க்ளோரி வந்து இப்போ கிடையாது, ஸ்லோவாக கொண்டு போங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டு தான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம், நம்ம அதை மதிக்கணும். நீங்கள் ஏன் லிபரல்ஸ், நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்வேட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ரேடிக்கல்ஸுங்கிறவங்க ஒரு மாதிரி தே வாண்ட் டு ப்ரொடெஸ்ட், தே வாண்ட் டு ப்ரொடெக்ட் எவ்ரி ஒன், அந்த மாதிரி இந்த ரெவல்யூஷன் பண்ணுறவங்க வந்து ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மூணு, லிபரல்ஸ், கன்சர்வேட்டிவ்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ். ஸோ லிபரல்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருன்னா, அவங்க எல்லா ரிலீஜியன் இருக்கிற ஒரு கண்ட்ரி வேணும், அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யாரை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. கன்சர்வேட்டிவ்ஸுங்கிறவங்க ஜென்ரலாக என்ன அப்படின்னா, அவங்க பாஸ்டில் இருந்த மாதிரி மொனார்க்கி தான் நல்ல விஷயம், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சேஞ்சஸை, பட் ஸ்லோவாக கொண்டு போங்க, ஏன் நீங்கள் பாஸ்டை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்வேட்டிவ் சொல்கிறாங்க. ரேடிக்கல்ஸ் வந்து ரெவல்யூஷன் வேணும், ஏன்னா மோஸ்ட்லி ரேடிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் ஒர்க்கர் பாப்புலேஷன்லேருந்து ரேடிக்கல்ஸ் வருவாங்க, அவங்களால ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தனால அவங்களுக்கு இருக்கிற ஆங்கரை வச்சு அவங்க ரெவல்யூஷன் பண்ணணும், ஈக்குவல் ரைட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அண்ட் சோஷியல் சேஞ்ச் வருது. என்ன அப்படின்னா, யூரோப்பியன் நேஷனில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக நிறையா கண்ட்ரீஸில் சடனாக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்ட்ரீஸில் வர ஆரம்பிக்குது, மாஸ் ப்ரொடக்ஷன் வர ஆரம்பிக்குது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறமா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் லைஃப் மாறுது, நிறைய சிட்டிஸ் வர ஆரம்பிக்குது. ரூரல் ஏரியாலாம் இந்த இண்டஸ்ட்ரீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால நிறைய சிட்டியாக சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி நிறைய பீப்புள் வந்து பாருங்கள், தே ஆர் ஸ்டார்டிங் டு மூவ் டுவர்ட்ஸ் சிட்டி, வேலை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி தேடி மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, விமன் அண்ட் சில்ட்ரன் தேர் ஆல்சோ ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரிஸ், புரிஞ்சுதா? ஸோ மென் விமன் அண்ட் சில்ட்ரன் கேம் டு ஃபேக்ட்ரிஸ் இன் சர்ச் ஆஃப் ஒர்க். பட் என்னன்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப லாங். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன், மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் நடந்துச்சு, புரிஞ்சுதா? நிறைய குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அட் அ டைமில் நிறையா குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, கூட்ஸோட விலை வந்து நல்லா கம்மியாக ஆரம்பிக்குது, பிகாஸ் சப்ளை வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் வாஸ் வெரி லெஸ். பட் இந்த இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்யறதுக்கு, வேலை செய்ய வர்றவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஒர்க்கிங் ஹவர்ஸுங்கிற ஒரு விஷயம் இல்லை, மினிமம் பேமெண்ட்டுன்னு கிடையாது. யார் கம்மியான சம்பளத்துக்கு வராங்களோ, ரொம்ப நேரம் வேலை செய்ய யார் தயாராக இருக்காங்களோ அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் இந்த விமன் சில்ட்ரனுக்கெல்லாம் மென்னை விட கம்மியான சம்பளம் கொடுத்தா போதும் அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நல்லா ஏமாத்துனாங்க இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஸ் எல்லாம். அதான் சொல்கிறாங்க, working hours were long and wages were poor, there were unemployment during the time of low demand for industrial goods. இது என்ன மேம் அப்படினா, let's say ஜெனரலா ஒரு பொருள் 100 பொருள் 100 பென்சில் தேவைப்படுதுன்னு வைங்க. ஜெனரலி தேர் இஸ் a demand for 100 பென்சில். யூஷுவலா ஒரு பென்சிலை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஒரு நாள், ஒன் டே ஆகும். அப்ப 100 பென்சில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 100 டேஸ் தேவைப்படுச்சு. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ என்னன்னா, கான்ஸ்டண்ட்டாக ஒரு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா டிமாண்டுக்கும் அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட சேம் டைம், ஸோ டிமாண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த 100 பென்சில்ஸையும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறமா 10 டேஸில், ஏன் 1 டேலேயே கூட தயாரிக்க முடியுது. அப்போ என்ன ஆகுது, 1 டேலேயே 100 பென்சில்ஸ் வந்துருச்சுன்னா, அப்போ 100 டேயில் 10,000 பென்சில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 100 × 100, கரெக்டா? இப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, 100 பென்சில்ஸ் தேவையான இடத்துல 10,000 பென்சில்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, டிமாண்ட் அப்படியே கம்மியாகுது. ஏன்னா 10,000 பென்சில் விற்றா தான் அடுத்த ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி டிமாண்ட் கம்மியாக இருக்கிற டைம்லலாம் இந்த வேலை தேடி சிட்டிக்கு வந்தவங்களுக்கு வேலையே இல்லாமல் இருக்காங்க. நினச்சி பாருங்கள், எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள். வேலை தேடி ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே போய் வேலை கூட இல்லாமல் சாப்பிட முடியாமல் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த லிபரல்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் வந்து ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர்ஸ் மூலமாக நல்லா காசு பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும், சொசைட்டி கேன் பி டெவலப் இஃப் ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் என்ஷோர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், யாருனால முடியுதோ அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது அவங்க ரைட்டு. இதில் வந்து கேட்கறக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
So according to them, society can be developed if freedom of individual is ensured, if the poor can labor, and if those with capital can operate without restraint, then they call it as individual liberty. Poor-னா வேலை செஞ்சுதான் ஆகணும், காசு இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணி காசு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி லிபரல்ஸ் நினைக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் த புவர் பீப்புள் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் பை த பீப்புள் ஹூ ஹாவ் கேபிட்டல். அந்த மாதிரி அதுதான் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி அண்ட் ரஷ்யா, ரெவல்யூஷனரிஸ் ஓவர் த்ரோ எக்ஸிஸ்டிங் மொனார்க். இந்த டைமில் தான் இந்த மொனார்க் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டலி அண்ட் ரஷ்யா எக்ஸிஸ்டிங் மொனார்க்ஸ் வேர் ஓவர் த்ரோன் அண்ட் நேஷனலிஸ்ட் ஸ்டாக் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் டு கிரியேட் நேஷன்ஸ் வித் ஈக்குவல் ரைட்ஸ். எங்களுக்கு வந்து நேஷன்ஸ் வேணும். நேஷன்னா என்னென்னா, ஒரு கண்ட்ரி, அதாவது நேஷன் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் ஹூ ஹாவ் திஸ் ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ், ஐ பிலாங் டு திஸ் குரூப் அப்படின்னா அந்த பெரிய குரூப்பை நேஷன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் தே வாண்டட் டு கிரியேட். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஹவு லேபர்ஸ் ஆர் கோயிங் ஃபார் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் த கம்மிங் ஆஃப் சோஷியலிசம் டு யூரோப். இந்த சுச்சுவேஷனில் நல்லா சுச்சுவேஷன் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் என்ன ஆகுது, புவர் பீப்புளெல்லாம் மொனார்க்கு கிட்டே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்க டைமில் தான் இந்த லிபரல்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரிஸ் ரேடிக்கல்ஸ் வராங்க. ரேடிக்கல் வந்து நம்ம மொனார்க்கு ஓவர் த்ரோ பண்ணுவோம், ஓவர் த்ரோ பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம ஈக்குவல் ரைட்ஸோட வாழ்வோம்னு இவங்க சொல்கிறாங்க. மொனார்க்கெலாம் ஓவர் த்ரோ ஆகிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வர்ற சமயத்தில் விமென், சில்ட்ரன் முதல் கொண்டு எல்லாருமே வேலை தேடி சிட்டிஸ்க்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் என்ன ஆகுதுன்னா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, வேஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, ரிச் பீப்புள் ஹூ ஹாவ் மணி தே ஆர் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் அண்ட் தே ஆர் பிகமிங் மோர் ரிச்சர். பட் புவர் பீப்புள் லேபர்ஸாக மட்டுமே இருக்காங்க. அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அவுட்கம், நல்ல அவுட்கமும் வரலை. இப்போ புவர் பீப்புள் வேலை தட்டி போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க, நம்ம வாழ்க்கை நல்லாயிரும்னு நம்பி போகிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அங்கே லிபரல்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க கேபிட்டலிசம் மோடில் போயிட்டுருக்காங்க, இவங்க சஃபர் ஆகிறாங்க. அப்போ தான் இந்த கான்செப்ட் ஆஃப் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்புக்குள்ளே வருது. சோஷியலிசம்னா என்ன? சோஷியலிசம் வாஸ் அ வெல் நோன் பாடி ஆஃப் ஐடியா பை மிட் சென்ச்சுரி இன் யூரோப். சோஷியலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்ட் அவங்க. ஓகேவா, சோஷியலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒன்று இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஏன்னா ஒருத்தன் ப்ராஃபிட்டுன்னு நினைக்கிறான், ஸோ ப்ராஃபிட் வேணுங்கிறதுக்காக அவன் சம்பாதிக்கிறான். ப்ராஃபிட்டு தான் முக்கியம், நான் எதையுமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு ஒருத்தன் நம்புறப்போ அவன் பீப்புளை கூட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கும் தயாராகிடறான். அப்போது அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த சோஷியல் ஈவில்ஸ்க்கான மெயினான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியலிஸ்ட் நம்புகிறாங்க. தே வாண்டட் டு சேஞ்ச் இட் அண்ட் தே கேம்பெயின் டு ஃபார் இட். ஸோ தேர் அகெயின்ஸ்ட் திஸ் கான்செப்ட் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் இட். ஸோ ராபர்ட் ஓவன் இவங்கெல்லாம் வந்து சோஷியலிஸ்ட், நல்லா பார்த்துக்கோங்க, க்வெஸ்சன் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ராபர்ட் ஓவன், 1771 to 1858. இவர் வந்து என்ன சொல்கிறாருனா, கோஆப்ரேட்டிவ் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோஆப்ரேட்டிவ் மீன்ஸ் பீப்புள் கோஆப்ரேட் டு ஃபார்ம் அ வெஞ்சர். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆவின் இருக்குல்ல, ஆவின் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ். ஆவினில் என்னன்னா, மணி இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே என்கிட்ட வீட்டில் வந்து ஐ எம் ஹேவிங் கேட்டில்ஸ், ஸோ ஐ கேன் கிவ் த மில்க் டு த கம்பெனி. So I can give them either goods, I can give them service, or I can give them capital, or I can give them labor. இவங்க எல்லாருமே இதில் பார்ட்னர்ஸ் கணக்கில் தான் வருவாங்க. தே டோன்ட் கம் ஆஸ் அ கான்செப்ட் ஆஃப் லேபர்ஸ், எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயர்ஸுங்கிற கான்செப்டில் வரமாட்டாங்க. எல்லாருமே இதில் பார்ட்னர்ஸ், அதுதான் கோஆப்ரேட்டிவ்ஸ். புரிஞ்சுதா? ஸோ ராபர்ட் ஓவன் என்ன சொல்கிறாருன்னா, நியூ ஹார்மனி, இந்தியானா யூஎஸ்ஏல நியூ ஹார்மனி அப்படிங்கிற ஒரு கோஆப்ரேட்டிவ் ஓப்பன் பண்ணுறாரு. இது வந்து க்வெஸ்சனாக கேட்கலாம், நியூ ஹார்மனிங்கிற கோஆப்ரேட்டிவ் வந்து யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து லூயி பிளாங்க். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருமே கவர்மெண்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் ஓப்பன் பண்ணணும், கேபிட்டலிஸ்ட் என்டர்பிரைசஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லூயி பிளாங்க்கும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கார்ல் மார்க்ஸ். ஸோ கார்ல் மார்க்ஸ் தான் வந்து மார்க்சிசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மார்க்சிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு வந்து
கால் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஒரு ரீசன், புரிஞ்சுதா? ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கார்ல் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரெட்ரிக் இங்கிள்ஸ் இவங்க ரெண்டு பேருமே மார்க்சிசம் அப்படிங்கிற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி அப்படிங்கிறது கேபிட்டலிஸ்ட், கேபிட்டல் வச்சிருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த அதாவது என்னன்னா, கேபிட்டல் ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ப்ராஃபிட்டை யார் ஜென்ரேட் பண்ணுறாங்க? ஒர்க்கர்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. என்கிட்ட மணி இருக்குது, நான் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் அது முழுக்க முழுக்க அதோட ஒர்க்கை யார் போடுறாங்க? ஒர்க்கர்ஸ் தான் போடுறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராஃபிட் வர்றதில்லை, பட் இந்த மணி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். புரியுதா? கேபிட்டல் அப்படிங்கிறது மணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் மணி இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கே எல்லா ப்ராஃபிட்டையும் கொடுத்துட்டீங்கன்னா, அப்போ ஒர்க்கர்ஸ் தானே முழுக்க முழுக்க காரணம் அந்த ப்ராடக்டை. நான் காசை மட்டும் வச்சுட்டு நான் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? ஒர்க்கர்ஸ் வேலை செய்கிறனால தான் எனக்கு ப்ராடக்ட் வருது. ஆனால் நீங்கள் வந்து அவங்களை ஏமாத்துறீங்க, அவங்களுக்கு ஏன் வந்து நீங்கள் யூஆர் நாட் கிவிங் த ப்ராஃபிட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டலிசம் அந்த ரூல் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஓவர் த்ரோ. இப்போ தான் என்ன ஆகுதுன்னா, லேபர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹோப் கொடுக்குது, புரிஞ்சுதா? அப்போ கேபிட்டலிசம் ஓவர் த்ரோ பண்ணுறாங்க. அண்ட் மார்க்ஸ் என்னென்னா, கம்யூனிஸ்ட் சொசைட்டி தான் நேச்சுரல் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறார். இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது என்னென்னா, நோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, எவ்ரி திங் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட், அண்ட் கவர்மெண்ட் கிவ்ஸ் ஈக்குவல் ஈக்குவல் ரிசோர்ஸஸ் டு பீப்புள். இதுதான் கம்யூனிசம். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியே கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் தான், எல்லாருமே வேலை செய்யணும், எல்லாருக்கும் ஈக்குவலான விஷயங்கள் வரும். திஸ் இஸ் வாட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் கம்யூனிஸ்ட் சொசைட்டி. மார்க்சிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நேச்சுரலான ஒரு சொசைட்டி அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்காக நம்புறாரு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம இந்த மாதிரி நிறைய சூப்பரான டாபிக்ஸ் வந்து பார்த்து இந்த லெசனை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ இதே மாதிரி திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து அவங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.